ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அபி தமிழ் யூடியூபர். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த லாக்டவுன் டேயில் ஈவினிங் டு நைட் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ ஈவினிங் டு நைட் நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வ்ளாகில் நீங்கள் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி அபி தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஈவினிங் வந்து ஒரு சூடான ஃபில்டர் காஃபியோடு என்னோடய ஈவினிங்கை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு டிகாஷன் ரெடி பண்ணுறதுக்காக நான் இப்போ ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு 15 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்கான டிகாஷன் ரெடி ஆயிரும். ஃபில்டர் காஃபி வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன், ரெண்டு மெத்தடில் எப்படி போடுறது அப்படிங்கிறது. உங்களுக்கு வேணால் நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள். கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரிலாக்ஸாக உட்காந்து காஃபி சாப்பிடுவேன். ஸோ ஆஃப்டர்நூன் வந்து நம்ம நல்லா ரெஸ்ட் எடுத்துருப்போம். ஸோ ஈவினிங் வந்து கொஞ்சம் நல்லா ஆக்டிவாக இருப்போம். ஸோ அந்த டைம் யூஸ் பண்ணி நம்ம நிறையா ஒர்க் பண்ணி வச்சுக்கலாம். என் ஹஸ்பண்ட்க்கு வந்து வாட்டர் மெலன் ஜூஸ் போட்டிருந்தேன். ஸோ அவர் காஃபி டீ குடிக்க மாட்டார் அப்படிங்கிறதுனால அவருக்கு ஜூஸ் போட்டிருந்தேன். இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்சிக்கல் பண்ண போகிறேன். ஸோ வாட்டர் மெலன் பாப்சிக்கல். ஸோ அதுக்கு என்ன வேணும்னா பாப்சிக்கல் மோல்டு வேணும். இந்த மோல்டு பார்த்திங்கன்னா நான் ஹோம் சென்டரில் வாங்கினேன். உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் டம்ளர், அதில் வந்து ஒரு ஸ்டிக், ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ வாட்டர் மெலன்ஸை வந்து நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணி அதை வந்து பிளெண்டரில் போட்டுருங்க. போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஃப்ரூட் வேணால் உங்கள் ஆப்ஷனுக்கு சூஸ் பண்ணிக்கலாம். பைனாப்பிள், வாட்டர் மெலன், ஸ்ட்ராபெரி, இல்லாட்டி வெறும் பாதாம் மில்க், அந்த மாதிரியும் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இந்த மாதிரி ஜூஸ் மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. மில்க், ஐஸு, சுகர் இது மூணுமே போடாதீங்க. வெறும் வாட்டர் மெலன் வந்து ஃப்ரெஷ்ஷாக பிளெண்ட் பண்ணி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸும் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ ஸ்ட்ராபெரி வித் வாட்டர் மெலன் அதெல்லாம் பார்த்திங்கன்னா காம்பினேஷன் நல்லா சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி எந்த டேஸ்ட் எந்த ஃப்ளேவர் பிடிக்குதோ அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணி வச்சு நீங்கள் அதை வந்து கிட்ஸுக்கு கொடுக்கலாம். ஸோ சம்மர் அப்படிங்கிறதுனால ஐஸ்கிரீம், ஐஸ் ஸ்டிக்ஸ்லாம் சாப்பிட்றது வந்து கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த பாப்சிக்கல் மோல்டில் வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரீசரில் வைக்கணும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 hours வச்சிங்க அப்படின்னா தான் நல்லா உங்களுக்கு வந்து ஃப்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி மோல்டில் ஊற்றி வச்சோம்னா நல்லா ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக மோல்டில் ஊற்றியாச்சு. இதை வந்து நான் ஃப்ரீசரில் வந்து 5 hours வச்சிட போகிறேன். வச்சுட்டு எடுக்க போகிறேன். ஸோ இப்போ ஃப்ரீசர்லேருந்து எடுத்துடலாம். ஸோ நல்லா ரெடி ஆயிடுச்சு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து நான் பைனாப்பிள் க்யூப்ஸ் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். பைனாப்பிள் சாப்பிட்டு ஹாஃப் பைனாப்பிள் வந்து சும்மா இருந்தது. ஸோ அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபேஸ்க்கு வேணுங்கிறப்ப அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா டொமேட்டோ வந்து நல்லா பிளெண்டரில் பிளெண்ட் பண்ணி இந்த மாதிரி ஐஸ் மோல்டில் ஊற்றி வச்சுருக்கேன். இது வந்து ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ எந்த ஃப்ரூட்டுமே வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டொமேட்டோ ப்ளஸ் பப்பாளி இது ரெண்டுமே வந்து ஃபேஸ்க்கு எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து பிரைட்னிங்காக இருக்கும். ஸோ வீட்டில் இருந்துகிட்டே நம்ம வந்து ஸ்கின் கேர் வந்து இது ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்கலாம். டொமேட்டோ வந்து நம்ம வீட்டில் ரெகுலராக இருக்கக்கூடியது. ஸோ அதை வந்து நம்ம ஒவ்வொரு தடவை போய் பிளெண்ட் பண்ணி போடுறத விட இந்த மாதிரி க்யூப் ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வேணுங்கிறப்ப நம்ம ஸ்கின்னுக்கு எடுத்து மசாஜ் பண்ணிக்கலாம். ஸோ பாப்சிக்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறதுனால கிட்ஸ் ஹெல்த்துக்கும் வந்து நல்லது. ஸோ ஆஃப்டர்நூன் டைமில் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். ஸோ கிட்ஸுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூஸை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த லாக்டவுன் டேஸில் கம்ப்ளீட்டாக எல்லோரும் வீட்லேயே இருக்கிறதுனால ஈவினிங் டைமில் கொஞ்சம் நேரம் டெரஸில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெஷ் ஏர் வந்து நமக்கு கிடைக்கும். கொஞ்சம் நேரம் வெளிக்காத்தில் இருந்த மாதிரியும் இருக்கும். வாக்கிங் இல்லை சும்மா டைம் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறது அந்த மாதிரி டெரஸில் போய் கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு லாஸ்ட் வீக் வாங்கின ஸ்வீட் பொட்டேட்டோ இருந்துச்சு. ஸோ அதை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் வெளியே போய் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா அது வந்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டு கல்லுப்பு போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஆகுது ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நல்லா வடித்து அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுங்கள். எந்த காய்கறி ஃப்ரூட்ஸ் எது வாங்கினாலுமே அந்த மாதிரி பண்ணுங்கள். நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிறது நமக்கு நல்லது. ஏன்னா கொரோனா ஸ்ப்ரெட் ஆகிட்ருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம கொண்டு வர திங்ஸ்லேயும் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக தான் பார்த்துக்கணும். வெளியே ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஒரு 1/2 hour போட்டு வச்சுட்டு அப்புறம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருவேன். ஸோ இன்றைக்கி ஈவினிங் டைம் இருக்கிறதுனால இந்த வீக்குக்கு தேவையான ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் ரெண்டும் வந்து ஈக்குவல் அமௌண்ட்டில் எடுத்து பிளெண்டரில் வந்து பிளெண்ட் பண்ணிட்டேன். ஸோ நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் 1 tablespoon இல்லை 1 teaspoon சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ப்ரிசர்வ்டாக இருக்கும். ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் வந்து மாறாமல் இருக்கிறதுக்காக நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி இந்த மாதிரி கிளாஸ் ஜாரில் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 to 15 days வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்.
நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் பார்த்திங்கன்னா, இந்த லெமன்ஸ் எல்லாம் இருக்குது, இந்த லெமன் எல்லாத்தையுமே வந்து ஜூஸ் எடுத்து வைக்க போகிறேன். ஸோ லெமன் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது 3 to 4 days பார்த்திங்கன்னா காஞ்ச மாதிரி ஆகிடும். அதுக்கு பதிலாக நம்ம ஜூஸ் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு 10 to 15 days ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃபஸ்ட்டு லெமன் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஜூஸ் எடுத்துடலாம். ஸோ எல்லா லெமனையும் வந்து ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய இதில் கேள்விப்பட்டிருப்பீங்க லெமன் வந்து ஸ்கின்னுக்கு நல்லது அப்படின்ட்டு. ஆனால் டைரெக்டாக அப்ளை பண்ணக்கூடாது ஃபேஸில். அப்ளை பண்ணும்போது ஸ்கின்னோட பிஹெச் லெவல் வந்து குறைஞ்சிரும். ஸோ ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுறதை விட்டுட்டு நம்ம நிறைய இன்டேக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்கின் வந்து நார்மலாகவே க்ளோயிங் ஆகிடும். ஸோ யாரும் வந்து ஃபேஸுக்கு வந்து ஸ்கின்னில் வந்து டைரெக்டாக வந்து லெமன் அப்ளை பண்ணாதீங்க. ஸோ எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. அந்த ஜூஸ் வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். இது பார்த்திங்க அப்படின்னா 15 days உங்கள் லெமன் ஜூஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ஸ்கின்னை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரிங்கிங் வாட்டரில் இந்த மாதிரி போட்டு நல்லா பாயில் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி வந்து ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் வீடியோவில் வந்து இந்த லெமன் ட்ரிங்க்ஸோட பெனிஃபிட்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். இது ஸ்கின்னுக்கு, இம்யூனிட்டிக்கு, வெயிட் லாஸ்க்கு, ஸ்டொமக்குக்கு, டைஜஷனுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. ஸோ நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதை வந்து கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி குடிச்சுக்கலாம். இதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களுக்கு அந்த வீடியோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஸோ லெமன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற அன்றைக்கெலாம் வந்து இந்த ஸ்கின்னை வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இதுக்கு அதுக்கு வந்து ஒரு கப் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். சப்போஸ் உங்கள்கிட்ட முந்திரி பருப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த நட்ஸ் வேணால் எடுத்துக்கலாம், ஈவன் பீநட்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஒரு ஹெவி பாட்டம் பேனில் வந்து பட்டர் போட்டிருக்கேன். பட்டர் இல்லை கீ எது வேணாலும் நீங்கள் உங்கள் சாய்ஸ்க்கு ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தி, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சாப்பிட்லாம். ஸோ ஒரே டயத்தில் ஒரு கப் முந்திரி பருப்பு சாப்பிட்டா தான் நமக்கு கொலஸ்ட்ரால். ஆனால் அப்பப்போ கொஞ்சமாக சாப்பிட்றதுங்கிறது ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ அந்த கேஷ்யூ நட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப ஃப்ரை பண்ணாமல் மீடியமாக ஃப்ரை பண்ணுங்கள், லோ ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ டபுள் சைடட் முந்திரி எடுத்துட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எங்கிட்ட இப்போ இது தான் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு நான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். நல்ல லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஹெவி பாட்டம் பேன் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈவனாக எல்லா கேஷ்யூ நட்ஸும் ஒரே மாதிரி குக் ஆகும். அதனால தான் இந்த ஃப்ளாட் பேஸ்டு கேஸ்டயன் வச்சு ஃப்ரை பண்ணுறேன். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலாத்தூள், பெப்பர் தூள், அப்புறம் வந்து உப்பு, இதெல்லாத்தையும் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ கேஷ்யூ நட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. அது ஒரு சைடாக நவுத்திட்டு எல்லா மசால்ஸும் இதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டீஸ்பூன் பெப்பர்த்தூள், இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இங்கே இருக்க பட்டரை வச்சு இதை அப்படியே ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த எல்லா மசால்தூளும் ஆட் பண்ணி ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். பீனட்ஸ்க்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. அந்த மசாலில் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஸோ சிம்லேயே வச்சு அந்த மசால் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. மசால் போட்டதுக்கப்புறம் ஒரு 1 to 2 minutes மட்டும் ஃப்ரை பண்ணிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு சூப்பர் ஹெல்த்தியான கேஷ்யூ நட் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நல்லா மசால் ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பட்டரோட அந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 10 to 15 days இதை வந்து நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ஸோ சூப்பரான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. நம்ம ஈவினிங் நல்லா பிரிஸ்காக இருக்கும்போது நமக்கு வேணுங்கிற வேலையெல்லாம் செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நைட் டின்னருக்கு பார்த்திங்க அப்படின்னா தோசை. ஸோ மதியம் வச்ச சாம்பார் இருந்துச்சு. ஸோ தோசை வித் சாம்பார் தான்.
இந்த கேஸ்ட் அயன் பற்றி நான் வந்து வாங்கினப்போ வந்து ரிவ்யூ போட்டிருந்தேன். ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நான்ஸ்டிக்கை விட இதில் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுது தோசை. இது வந்து நான் 190 ருபீஸ்க்கு வாங்கினேன் இந்த தோசைக்கல். ஸோ இது வந்து பியோர் கேஸ்ட் அயன், நல்லா ரோஸ்ட் மாதிரி உங்களுக்கு வருது. ஒரே ஒரு தடவை தான் நான் சீசனிங் பண்ணேன், அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா தோசை நல்லா சூப்பராக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்றைக்கி டின்னர் வந்து தோசை வித் சாம்பார். இந்த ஈவினிங் ரொட்டீன் வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் அபி தமிழ் யூடியூபர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சஜஷன்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.